அதிமுகவின் தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் 19 பேர் பாதுகாப்பு கருதி புதுச்சேரியில் உள்ள தனியார் ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுகவின் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அணிகள் சமீபத்தில் இணைந்தன. இதில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தை இணைத்ததற்கு அதிமுகவின் தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்பப் பெறுவதாக ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்து மனு அளித்தனர். அதன் பின்னர் தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் 18 பேர் புதுச்சேரி சின்ன வீராப்பட்டினத்தில் உள்ள விண்ட்ஃபிளவர் தனியார் விடுதிக்கு வந்து தங்கினர். சமீபத்தில் கோவத்தூரில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கியிருந்தது போல் புதுச்சேரியிலும் தங்கியிருப்பது அரசியலில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. எந்த அணியிலிருந்து அங்கேருந்து இங்கேருந்துன்றதை நான் எப்படி மீடியாவில் சொல்ல முடியும் சொல்லுங்கள். இதை எப்படி சொல்ல முடியும்? இது சொன்னால் நல்லா இருக்குமா? அது உங்கள் தலைமை ஏற்கிறதுக்கு தயாராக இருக்கிறது தயாராக இருக்க போய் தானேங்க நாங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அப்புறம் எப்படிங்க நாங்கள் தனியாக இப்படி ஒரு துணிச்சலாக முடிவு எடுக்கிறோம்னு சொன்னால் ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு தானே அர்த்தம். சும்மா நாங்கள் வாட்டுக்கு போய் எடுத்து விட்டு உட்காந்துருந்தா எப்படி நடக்கும்? ஏதோ பிகைண்ட் ஏதோ சம்திங் இருக்குல்ல அப்புறம் என்ன? அதை நான் வெளிப்படையாக சொல்ல முடியாதுல்ல. நாம அது முடிஞ்ச பிறகு ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்றதை நீங்களே மக்களுக்கு சொல்லுங்க. ஏங்க அது உயர்ந்தா தானே நாங்கள் நினைச்சு சாதிக்க முடியும்? அதை எப்படி உயராமல் எப்படி சாதிக்க முடியும்?